வெல்கம் டு ஜாய் ஃபோட்டோகிராஃபர் தமிழ் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம நீங்கள் தம்பையில் பார்த்தோன்னே தெரிஞ்சிருப்பீங்க, நம்ம டிஜே RS3 Mini இந்த கிம்பலை பற்றின ஒரு சின்ன ரிவ்யூ தான் நம்ம பார்க்க போகிறோம். ரிவ்யூக்கு முன்னாடி ஒரு அன்பாக்சிங் பார்த்துருவோம். பாக்ஸ்குள்ளே என்னென்ன இருக்குது அப்படிங்கிறதையும் செக் பண்ணிவிட்டு, இந்த கிம்பலை எப்படி ஸ்டெபிலைசேஷன் பண்ணணும், எப்படி கேல்குலேட் பண்ணணும் அப்படிங்கிறதையும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ் ஆகும். ஸோ நீங்கள் ஒரு 25K பட்ஜெட்டுக்குள்ளே நீங்கள் ஒரு கிம்பல் பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்க அப்படின்னா, இந்த கிம்பல் உங்களுக்கு ஒரு பெஸ்ட்டான கிம்பலாக இருக்கும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். இந்த கிம்பலோட ப்ரைஸ் என்ன அப்படிங்கிறத நான் பின்னாடி சொல்கிறேன். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இந்த கிம்பல் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமே வந்து பார்த்தீங்கன்னா 795 கிராம் அல்ட்ரா லைட் அப்படிங்கிற ஒரு நேமோட இதை சொல்லியிருக்காங்க, டிஜே RS3 Mini. மொத்த வெயிட்டே வந்து பார்த்தீங்கன்னா 795 கிராம் அப்படிங்கிறப்ப இந்த கிம்பல் எப்படி பேலோடு தாங்கும் அப்படிங்கிற க்வெஸ்சனிங் உங்களுக்கு வரலாம். இந்த கிம்பல் 3 kg வரைக்கும் பேலோடு தாங்கும் அப்படின்னு கம்பெனியில் சொல்கிறாங்க. பட் நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எந்த அளவுக்கு தாங்குதுன்னு. நம்மக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 கேமரா இருக்குது, ஒரு 6400க்கு நிக்கான் 7500 கிட் லென்ஸோடு இருக்குது, அதேமாதிரி 80D கிட் லென்ஸோடு இருக்குது. என்ன ஒரு டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் யூஸ் பண்ணுற இந்த 3 கேமராலையுமே வந்து பார்த்தீங்கன்னா டைப் சி போர்ட் கிடையாது. ஒருவேளை டைப் சி போர்ட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கேபிள் மூலியமாக கனெக்ட் பண்ணி நீங்கள் டைரெக்டாகவே வந்து ஃபுல் அசஸுமே வந்து நீங்கள் வந்து ஜாய்ஸ்டிக் மூலியமாகவும் நீங்கள் அந்த கிம்பிள் மூலியமாகவும் நீங்கள் உங்களால் கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். பட் அது நமக்கு இல்லை, இருந்தாலும் நமக்கு ரிவ்யூக்காக வந்திருக்கு, அதனால் நம்ம இதை ரிவ்யூ பண்ணியே பார்த்துடலாம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் பார்த்துக்கிறீங்க, ஸோ சப்ஸ்கிரிப்ஷன் அப்படிங்கிறது ரொம்ப இலவசம் தான். இந்த மாதிரி ஃபோட்டோகிராஃபி ரிலேட்டடாக நம்ம அடுத்தடுத்த வீடியோஸ் நிறைய அப்லோட் பண்ணிக்கிட்டே இருக்கோம். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அந்த கவுண்டிங் கூடிச்சு அப்படின்னா அடுத்தடுத்த வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது வரைக்கும் ஜாய் ஃபோட்டோகிராஃபி தமிழ் யூடியூப் சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அதே மாதிரி இன்ஸ்டாகிராம் பேஜ் ஜாய் ஃபோட்டோகிராஃபி தமிழ் அப்படிங்கிற பேஜ்லேயே வந்து இதே நேம்லேயே வந்து இன்ஸ்டாகிராம் பேஜும் ஓப்பன் பண்ணியிருக்கேன், அதுலேயும் நீங்கள் ஃபாலோ பண்ணுன்னா ஃபாலோ பண்ணிக்கலாம். பாக்ஸே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப குட்டியாக தான் இருக்குது, ரொம்ப குட்டியாக இருக்குது. இதுக்குள்ளே எப்படி கிம்பல் இருக்கும் அப்படிங்கிறப்ப நான் பார்த்தப்ப ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். அதுக்கு முன்னாடி நான் வந்து தேங்க்ஸ் சொல்லிக்க விரும்புகிறேன் மிஸ்டர் வசந்த். நம்ம சேனலுக்காக இந்த கிம்பல் அவர் வாங்கி ரிவ்யூ பண்ணுங்கள் சார் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. அவர் வேறு யாரில் நம்மளோட ஸ்டூடெண்ட் தான். இதுக்கு முன்னாடி ஒரு ஸ்டூடெண்ட் இருந்திருப்போம் அப்படி பார்த்துருப்பீங்க, காலின்னு ஒரு ஸ்டூடெண்ட்டு. அந்த பையன் வேணுங்கிறதெல்லாம் கற்றுக்கிட்டு செட்டில் ஆகிட்டான் வெளியில் போய் ஒரு ஜாப்பில். அதே மாதிரி இந்த பையனும் இப்போ வந்திருக்கு, அப்படி நல்ல விஷயம், நல்லா கற்றுக்கிட்டோம். ஸோ அந்த பையனுக்கு தான் இந்த க்ரெடிட் எல்லாமே. ஸோ இப்போ நம்ம அன்பாக்சிங் பண்ணி பார்த்துடலாம். அன்பாக்சிங்கிறது பெரிய விஷயமே ஒன்றும் இல்லை, அதாவது பெரும் பாக்ஸ் தான் இருக்கும், கிம்பல் மட்டும் தான் இருக்கும். இருந்தாலும் உங்கள் முன்னாடி நான் காட்டிடுறேன். ஸோ இந்த அன்பாக்சிங் வந்து நான் வந்து டாப் ஆங்கிள் வந்து என்னால் காட்ட முடியாது, அந்த அளவுக்கு நமக்கு எக்யூப்மெண்ட்லாம் கிடையாது, அதனால் சும்மா எடுத்து எடுத்து காட்டுறேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு பாக்ஸ் ஓப்பன் பண்ணோன்னே நல்லா ஒரு ஃபோம்லாம் போட்டு கீழே விழுந்து டேமேஜ் ஆகாத அளவுக்கு நல்லா ஃபோம்லாம் கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு முக்கோணமான ஒரு பாக்ஸ். ஆக்சுவலாக அந்த பாக்ஸுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா கேபிள்ஸ் எல்லாமே இருக்குன்னா நம்ம தனித்தனியாக இருந்துச்சு, நான் மொத்தம் தூக்கி உள்ளே போட்டிருக்கேன், ஆல்ரெடி அன்பாக்சிங் பண்ணியாச்சு. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ரப்பர், இந்த ரப்பர் வந்து பார்த்திங்கன்னா கிம்பல் வந்து கீழே டச் ஆகாமல் இருக்கிறதுக்காக ஒரு சேஃப்டிக்காக கொடுத்துருக்காங்க இந்த ரப்பர். அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா குவிக் ரிலீஸ் பிளேட் இங்கே இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா கேமரா மாட்டுற அந்த ராடு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா Type-C to Type-C கேபிள் இருக்குது. இது மூலியமாக தான் நம்ம Type-C இதுலேயும், அதாவது கிம்பிள்லையும் கேமராலையும் கனெக்ட் பண்ணிக்கணும். Type-C கேபிள் இருக்கிற Type-C போர்ட் இருக்கிற கேமராவுக்கு ரொம்ப சூட்டபுளாக இருக்கும். மற்ற கேமராஸ் யூஸ் பண்ண முடியாதான்னு கேட்டால் யூஸ் பண்ண முடியும், பட் நீங்கள் ரெக்கார்டிங் போடுறது அதெல்லாம் கொஞ்சம் மேனுவலாக தான் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. ரெக்கார்டிங் மட்டும் தான் மேனுவலாக யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். மற்றபடி நீங்கள் பேனு டில்ட்டு இந்த ஆக்சஸ்லாம் வந்து நீங்கள் நார்மலாகவே யூஸ் பண்ணிக்கலாம், அதில் எல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு Type-C-க்குரிய சார்ஜிங் போர்ட் கொடுத்துருக்காங்க. இது வரல, அதாவது அடாப்டர் வரல, வெறும் கேபிள் மட்டும்தான் இருக்குது. நீங்கள் வேறு ஏதாவது கேபிள் வச்சுருந்தீங்க அப்படின்னா யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து பார்த்தீங்கன்னா மொபைல் சார்ஜரில் இருக்கக்கூடிய அடாப்டர் தான் எடுத்து யூஸ் பண்ணிக்கிருந்தேன். ஸோ இது வந்து சார்ஜிங் கேபிள்.
அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அந்த குவிக் ரிலீஸ் பிளேட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த பிளேட்டுக்குரிய ஸ்க்ரூஸ் இருக்குது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மிக முக்கியமானது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹேண்டில், அதாவது இந்த ஸ்டாண்டு. அடுத்து இன்னொன்று, ஒரு குட்டி பாக்ஸ் இருக்குது, அது வெறும் காலி டப்பா தான். ஆக்சுவலாக இந்த காலி டப்பா வந்து எதுக்கு கொடுத்துருக்காங்கன்னு நிறைய யூடியூப் வீடியோஸ் வந்து பார்த்துருக்கேன். அதிலெல்லாம் அவங்களுக்கும் இதே மாதிரி தான், நம்ம வீட்டுக்கு ஃபோட்டோகிராஃபி அண்ணனுக்கே வந்து பார்த்திங்கன்னா வெறும் காலி டப்பா தான் கொடுத்துருந்தாங்க, அதே மாதிரி தான் நமக்கு வந்திருக்குது. இந்த காலி டப்பா எது கொடுத்தாங்கன்னு அவங்களுக்கு தெரிஞ்சது இல்லை, எனக்கு தெரிஞ்சு, அது ஏங்கிறத இப்போ சொல்கிறேன். இதுதான் இந்த கிம்பல். இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா வெறும் பெட்டி தான், அப்புறம் யூசர் மேனுவல் இருக்குது. முக்கியமான விஷயம் எலிமருந்து சீட்டு யூசர் மேனுவல் அது உள்ளே இருக்கட்டும். கிம்பல் வந்து பார்த்தீங்கன்னா சவுக்காத பேப்பரை போட்டு, ஏதோ இந்த மளிகை கடையில் இது கொடுப்பாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி போட்டு சுருட்டி கொடுத்துருக்காங்க. எனக்கு பார்த்தோன்னே புசுக்குனாகி போச்சு, என்னடா ஒரு கேஸ் கீஸ் எதுவுமே இல்லாமல் இப்படி இருக்குது அப்படின்ட்டு. ஸோ இது ஆல்ரெடி நாங்கள் அன்பாக்சிங் பண்ணி நேற்றுலாம் ரிவ்யூ பண்ணி பார்த்துட்டோம், அதாவது யூஸ் பண்ணி பார்த்துட்டோம், அதனால் இந்த நிலமையில இருக்குது. ஆனால் பேக் பண்ணப்போ நல்ல நிலமையில தான் இருந்துச்சு, அந்த மாதிரி கண்டிஷனில் இருக்குது. இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த டப்பா எது கொடுத்தாங்கன்னு சொல்லி சொன்னேன்ல, இந்த முக்கோணம் பாக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த முக்கோணம் பாக்ஸ் வைக்கிற இடத்துக்கு போக மீதி இந்த கிம்பல் அடங்கிடுவோம். அதுக்கங்கிட்ட இங்கே கொஞ்சம் கேப் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கேப் ஆடாமல் இருக்கிறதுக்காக தான் இந்த டப்பா கொடுத்துருக்காங்க. ஏன்னா அந்த கேப்லேருந்தே அந்த டப்பாவே நாங்கள் சொருவி எடுத்து உருவி எடுத்தோம், அதுக்கு தான் இந்த டப்பா கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத அதுக்கப்புறம் தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். சரி ஓகே, இப்போ இந்த கிம்பல் வந்து எப்படி அசம்பிள் பண்ணி எப்படி ஸ்டெபிலைசேஷன் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம கையில் 6400 இருக்குது, 7500 இருக்குது, 80Dலேயும் நம்ம வீடியோ ரெக்கார்ட் பண்ணியிருக்கோம். அதையும் நம்ம வந்து டெஸ்ட் பண்ணி வீடியோ எடுத்து போட்டு பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு 6400 நம்ம வந்து இதை வந்து மாட்டணும். குவிக் ரிலீஸ் பிளேட் கொடுத்தாங்க பார்த்திங்களா, அந்த குவிக் ரிலீஸ் பிளேட்டில் இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரூ இருக்கும், அந்த ஸ்க்ரூ வந்து கரெக்டாக மாட்டணும். இதை நான் க்ளோஸ்அப்பில் காட்டுறேன், அது உங்களுக்கு புரியும். ஸோ இந்த மாதிரி குவிக் ரிலீஸ் பிளேட் ஒன்று இருக்கும், இந்த குவிக் ரிலீஸ் பிளேட்டோட இந்த ஒரு ஸ்க்ரூ இருக்கும், இந்த ஸ்க்ரூ வச்சு நீங்கள் வந்து டைட் பண்ணிக்கணும். அது ரொம்ப ஈஸி தான், ரொம்ப கஷ்டமெலாம் எதுவும் இல்லை. ஸோ இந்த மாதிரி பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மேலே இந்த மாதிரி வந்துடும். இப்படி வந்ததுக்கப்புறம் இந்த முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா அந்த குவிக் ரிலீஸ் பிளேட்டில் ஒரு ஸ்பான்ச் மாதிரி கொடுத்துருப்பாங்க, அது வந்து முன்னாடி பக்கம் வரணும். இப்போ நம்ம கேமராவை இப்படி வச்சு, ஸோ இந்த மாதிரி வச்சு நீங்கள் வந்து ஸ்க்ரூ பண்ணிக்கணும். மாட்டினதுக்கப்புறம் அந்த நாப உள்ளே அமுக்கி விட்ருங்க. அடுத்து கிம்பலில் இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்ட் இருக்கும், ட்ரைபாட் மாதிரி இருக்கக்கூடிய அந்த ட்ரைபாட், மினி ட்ரைபாட் இருக்கும். அந்த ட்ரைபாடை நீங்கள் இதில் ஸ்க்ரூ பண்ணணும், ரொம்ப ஈஸி தான். இந்த ட்ரைபாடை மாட்டினதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு கேமராவுடைய ஹோல்டர் ஒன்று இருக்கும், அந்த ஹோல்டர் வந்து நீங்கள் வந்து அட்டாச் பண்ணணும். ஸோ டிஸ்பிளே வந்து உங்களுக்கு இந்த பக்கம் இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த செட்டிங்ஸ்லாம் என்னென்ன அப்படிங்கிறத நான் இன்னொரு நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இது வந்து ஒரு குயிக்கான ஒரு ரிவ்யூ அப்படிங்கிறனால நான் வந்து உங்களுக்கு சிம்பிளாக சொல்கிறேன். லாக்ஸு அதேமாதிரி இதெல்லாம் வந்து நிறையவே இருக்குது, இதெல்லாம் நான் வந்து உங்களுக்கு டீட்டெயிலாக இன்னொரு வீடியோவில் நான் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த குவிக் ரிலீஸ் பிளேட் என்ன செய்யணும் அப்படின்னா இங்கே வந்து நீங்கள் அட்டாச் பண்ணணும். இங்கே அட்டாச் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அட்டாச் பண்ணுறதுக்கும் டிட்டாச் பண்ணுறதுக்கும் வந்து இதில் வந்து பார்த்திங்கன்னா மூணு லாக் கொடுத்துருப்பாங்க, ஒரு ரெட் கலர் ஒன்று, இந்த இடத்துல ஒரு ப்ரெஸ் பண்ணுற மாதிரி பட்டன் ஒன்று, இங்கே ஒரு லாக் கொடுத்துருப்பாங்க, இங்கே ஒரு லாக் கொடுத்துருப்பாங்க. ஸோ இது எல்லாம் யூஸ் பண்ணி தான் நீங்கள் வந்து இதுக்குள்ளவே மாட்டணும். ஸோ மாட்டுறதை நீங்கள் வந்து கேர்ஃபுல்லாக மாட்டுங்க. சப்போஸ் நீங்கள் தப்பாக மாட்டிட்டீங்கன்னா அது வந்து பெரிய ப்ராப்ளம் ஆயிரும். ஜஸ்ட் சிம்பிள் தான், மாட்டிட்டு இதை நீங்கள் ஒரு லாக் பண்ணிட்டால் போதும், லாக் இந்த படம் போட்டிருக்கு, லாக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு லாக் ஆகிக்கும். திருப்பி இதை ரிலீஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரிலீஸ் ஆகிக்கும். இதை நீங்கள் எஜெக்ட் பண்ணணும்னா இந்த இடத்துல ஒரு பட்டன் இருக்குது, இதை ப்ரெஸ் பண்ணி நீங்கள் இழுத்தீங்கன்னா வந்துடும். திருப்பி இதை ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு நீங்கள் உள்ளே இழுத்தீங்கன்னா இது வந்து உங்களுக்கு மாட்டிக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிம்ப அந்த கேமரா வந்து இதில் வந்து மாட்டணும். கேமரா மாட்டுறது கொஞ்சம் பார்த்து மாட்டுங்க, நான் ரிவ்யூ பண்ணுறதுக்காக அந்த டேபிள் வச்சு மாட்டுறேன். இந்த டேபிள் வச்சு மாட்டுறதுக்கு எனக்கு பயமாக தான் இருக்குது, ஏன்னா அந்த பாடி வந்து ரொம்ப சின்ன பாடி, என்னால் பிடிக்கவும் முடியல. 80D ஃபஸ்ட்டு நேற்று நாங்கள் யூஸ் பண்ணி பார்த்தப்போ அது பெரிய பாடி, மேலால் அந்த மண்டையை பிடிச்சி நாங்கள் ஈஸியாக மாட்டிட்டோம். ஆனால் இது வந்து எங்களுக்கு ரொம்ப பயமாக இருக்குது, அதாவது கீழே விழுந்துருப்போம் அப்படின்னு. ஸோ இதை நீங்கள் மாட்டுறது என்ன, இந்த சைடில் ஒரு பட்டன் இருக்கும் குட்டியாக, இந்த குட்டி பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு நீங்கள் இப்படி இழுத்தீங்கன்னா உங்களுக்கு விழுகாது. ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விழுகாது, கீழே விழுகாது. ஸோ இதெல்லாம் ஏன் ஆடுது அப்படின்னா இன்னும் நம்ம கால்குலேட் பண்ணவே இல்லை, கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஸ்ட்ராங்காக நிற்கும். இதேமாரி ரொம்ப இது ஆடுது,
அப்படிங்கிறப்போ நீங்கள் வந்து என்ன செய்யணும்னா, இங்கே இந்த நாப் இருக்குது பார்த்தீங்களா, இதை வச்சு நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி பார்க்கணும். ஸோ இப்படி ஆடுறப்ப உங்களுக்கு ஸ்டேபிளாக இருக்குதா அப்படிங்கிறத பார்த்துக்கணும். அதுக்கு முன்னாடி இங்கே வந்து நம்ம லாக் பண்ணணும். ஓகே, இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்சம் மேலே தூக்கிட்டு இருக்குது. அப்போ என்ன செய்யணும்னா, இங்கே அன்லாக் பண்ணிவிட்டு இதையும் அன்லாக் பண்ணிவிட்டு கொஞ்சம் முன்னாடி தள்ளணும். ரொம்ப தள்ளி போயிடுச்சு. ஓகே, ஓரளவுக்கு இது நேராக இருக்குது. இதை அப்படியே லாக் பண்ணிக்கணும். இது இப்போ ஓகே. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இங்கே கீழே, அதாவது இந்த சைடு இருக்குது பார்த்திங்களா, அந்த சைடு ஒரு லாக்கு ஒரு நாப் இருக்குது. இதை நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணணும். இதை அட்ஜஸ்ட் பண்ணுறதுனால இவங்களுக்கு சாஞ்சிக்கிட்டு இருக்குதா. அப்போ இதை நம்மக்கிட்ட அட்ஜஸ்ட் பண்ணுறது மூலயமா இது கொஞ்சம் ஸ்டேபிளாக நேராக நிற்கும். நிற்கலை, ரொம்ப தள்ளி போயிடுச்சு. புதுசுனால கொஞ்சம் டைட்டாக இருக்குது. ஓரளவுக்கு நேராக இருக்கிற மாதிரி இருக்குது. ஒரு இன்ச்லாம் அதிகம்தான். ஓகே ஓகே, இப்போ கொஞ்சம் நேராக இருக்குது. ஸோ இப்படி இங்கே லாக் பண்ணிக்கணும். அடியில் ஒரு லாக் இருக்கும், அதே லாக் போட்டுக்கணும். ஸோ ஓகே, உங்களுக்கு கீழே வந்து இங்கே அட்ஜஸ்ட் பண்ணணும். இங்கே என்ன செய்யணும்னா அன்லாக் பண்ணிவிட்டு இதை நீங்கள் வந்து என்ன செய்யணும்னா இதை அட்ஜஸ்ட் பண்ணணும். ஸோ இப்படி சார்ஜு பார்க்கணும். சார்ஜ் பார்க்குறப்ப உங்களுக்கு அந்த பக்கம் சாயுது, சாயாமல் இருக்கணும். ரொம்ப சாயுது. ஸோ ஓரளவுக்கு இப்போ இப்படி நிற்குது. ஓகே, இப்படி சாய்ச்சிங்கன்னா உங்களுக்கு சாயக்கூடாது. சாயாத அளவுக்கு அதாவது டில்ட் ஆகாம சாய்ச்சின்னா அப்படி சாயணும். முன்னாடி பின்னாடி ஆடக்கூடாது. ஆடாமல் இருக்கிற பட்சத்தில் அதை அப்படியே லாக் பண்ணிக்கிட்டு இதை நீங்கள் இப்படி லாக் பண்ணிக்கணும். ஸோ உங்களுக்கு கிம்பல் இப்போ ஃபுல்லாக ஸ்டெபிளைஸ் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இதை நம்ம வந்து ஆன் பண்ணணும். ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஒரு பவர் பட்டன் இருக்குது, அதை லாங் ப்ரெஸ் பண்ணணும். லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டிஜேன்னு வரும். ஃபஸ்ட்டு என்ன லாங்குவேஜ்னு சொல்லி கேட்கும். ஸோ இந்த பேட்டரி ஆன், இப்போ பேட்டரி லோவாக இருக்குது. பேட்டரி நான் போட்டுட்டு பேட்டரி ஆன் பண்ணதுக்கப்புறமா நான் உங்களுக்கு டீட்டெயிலாக நெக்ஸ்ட் வீடியோவில் நான் வந்து உங்களுக்கு ரிவ்யூ பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து பேட்டரி லோவாயிடுச்சு. பேட்டரி லோவானனால நம்மளால் வந்து இதை வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்க முடியல. ஆனால் ஓரளவுக்கு நம்ம வந்து கால்குலேட் பண்ணி வச்சுருக்குறோம். ஸோ பேட்டரி போட்டதுக்கப்புறமா நம்ம வந்து நம்ம யூஸ் பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு வந்து டீட்டெயிலாக இதை பற்றி நான் ரிவ்யூ போடுறேன். எப்படி இதோட ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது, உள்ள செட்டிங்ஸ் என்ன அப்படிங்கிறது நான் டீட்டெயில் ரிவ்யூ போடுறேன். ஸோ இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. நெக்ஸ்ட் வீடியோ நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா என்னோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும், நீங்கள் பார்க்கறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ ஸ்டே டியூன்ட் வித் ஜாய் ஃபோட்டோகிராஃபி தமிழ் யூடியூப் சேனல். தேங்க்யூ.